வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்தோ அமெரிக்கன் அண்ட் சைனீஸ் ஃப்யூஷன் டிஷ் அமெரிக்கன் சாப்ஸி பண்ண போகிறோம். ரியல் அமெரிக்கன் சாப்ஸிங்கிறது அமெரிக்காவில் இருக்கிற சைனீஸ் இன்வென்ட் பண்ணது. கிரவுண்டட் பீஃபு, பாஸ்தாலாம் யூஸ் பண்ணி இப்போது நம்மளுக்கு கிடைக்கிற அமெரிக்கன் சாப்ஸிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அமெரிக்கன் சாப்ஸியோட ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இன் 1942 to 1945 இந்தியாவில் யூஎஸ் ஆர்மிக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவென்ச்சுவலி யூஎஸ் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க கொல்கட்டாவில் சைனா டவுனில் அவங்க அமெரிக்கன் சாப்ஸிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற செஃப்ஸு அங்கே அவங்களுக்கு லோக்கலாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஃப்ரைடு நூடுல்ஸு, எக்கு, இந்தியாவில் கிடைக்கிற ஃபியூ வெஜ்ஜீஸு, கெச்சப் யூஸ் பண்ணி அவங்க வெர்ஷன் ஆஃப் அமெரிக்கன் சாப்ஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் சோல்ஜர்ஸ்க்கும் சரி, இந்தியன் லோக்கல்ஸுக்கும் சரி, அது ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ அது ஒரு ஹிட் ஆகிடுச்சு. அதுதான் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற அமெரிக்கன் சாப்ஸி. இந்த ஸ்டோரி மாதிரியே அமெரிக்கன் சாப்ஸி சாப்பிடவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்ம சிம்பிள் டெலிஷியஸ் அமெரிக்கன் சாப்ஸி இந்தியன் வெர்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். அமெரிக்கன் சாப்ஸிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான், பயப்பட வேணாம். ஒரு பேக்கெட் பிளெயின் நூடுல்ஸ் நான் வந்து கொஞ்சம் ஆயில், நிறைய வாட்டரில் கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆயில், கொஞ்சம் சால்ட் போட்டு பாயில் பண்ணி, ஹாஃப் பாயில் பண்ணுங்கள், ரொம்ப ஃபுல்லாக குழ குழன்னு வேக வச்சிடாதீங்க, ஹாஃப் பாயில் பண்ணி நல்லா தண்ணி ட்ரெயின் பண்ணி பாருங்கள், நல்லா உதிரியாக எடுத்துக்கங்க. அப்புறம் இங்கே வெஜிடபிள்ஸ் என்னென்னு வச்சுருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கேபேஜ், மூணு கலர் கேப்சிக்கம், க்ரீனு, ரெட்டு, எல்லோ, அப்புறம் ஒரு பீஸ் கேரட். நீங்கள் விருப்பப்பட்டால் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணலாம், ப்ரொக்கோலி ஆட் பண்ணலாம். இன்கேஸ் நான் வெஜிடேரியன் வெர்ஷன்னா கொஞ்சம் சிக்கன் போன்லெஸ் எடுத்து பெப்பர், ஜிஞ்சர், கார்லிக் போட்டு வேக வச்சு எடுத்து, சின்ன சின்ன பீஸாக போட்டு வேக வச்சு எடுத்து அதையும் வச்சுக்கலாம். அப்புறம் இது கார்லிக் ஒரு 10 பல், ஒரு 2 green chilli நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 tablespoons கார்ன்ஃப்ளோர். திஸ் இஸ் சுஷ்வான் சில்லி சாஸ், வீட்டில் பண்ணதுங்க. நம்மளோட சுஷ்வான் மோமோஸ் வீடியோ இருக்கு இல்லைங்களா, நித்ஸ் குக்கரி, அதில் நான் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன். இன்கேஸ் அது இல்லைன்னா கூட நீங்கள் வீட்டில் சில்லி சாஸ் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 teaspoon சுகர், அப்புறம் 1/2 teaspoon பெப்பர் வச்சுருக்கேன், டார்க் சோயா சாஸ் 1 teaspoon, திக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப் 2 teaspoons தேவை. இது ஃப்ரை பண்ண, நூடுல்ஸ் ஃப்ரை பண்ண தேவையான ஆயில் இதாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் இப்போ ப்ரொசீஜர் பார்ப்போம். நம்ம நூடுல்ஸை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணுங்க. ஒரு மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ எல்லா நூடுல்ஸும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா நூடுல்ஸும் ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா, அமெரிக்கன் சாப்ஸிக்கான அந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதை பார்க்கலாம். முதல்ல கார்லிக் அண்ட் சில்லி, க்ரீன் சில்லி நம்ம ஃப்ரை சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை முதல்ல ஃப்ரை பண்ணலாம். கார்லிக்கோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனியன் சாட்டே பண்ணியாச்சு, இப்போ மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட், சால்ட் பார்த்து போடணுங்க, ஏன்னா சாஸ்லலாம் கொஞ்சம் சால்ட் இருக்கும். நம்ம சோயா சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் கொஞ்சம் இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பெப்பர் பவுடர் அண்ட் சுகர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 teaspoons நம்மளோட சுஷ்வான் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 teaspoon அளவுக்கு டார்க் சோயா சாஸ் போதும், ரொம்பலாம் போட வேணாம், புளிக்கும். 2 teaspoons அளவுக்கு டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப். இப்போ 1/2 cup அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த டைமில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து என்ன, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுவாங்க, நம்ம கலர் பண்ண வேணாம், வீட்டில் தானே பண்ணுறோம், ஹெல்த்தியாக பண்ணிடலாம். அதான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் 2 to 3 minutes தாங்க கவர் பண்ணி குக் பண்ணேன். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கார்ன் ஸ்டார்ச், கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருந்தீங்களா 2 tablespoons, அதில் 2 tablespoons வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளோட சாஸ் அமெரிக்கன் சாப்ஸிக்கான சாஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணி சாட்டே பண்ணோம் பார்த்தீங்களா, நான் வெஜிடேரியன்ஸ்னால் அந்த டைமில் தான் சிக்கன் ஆட் பண்ணோம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் நம்மளோட இந்த ஃப்ரைடு நூடுல்ஸ் இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, அது உங்கள்கிட்ட சொல்லான்னு காவோஸ்வெயின்னு ஒரு பர்மீஸ் ரெசிபி இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி வெஜிடபிள்ஸ், ஆனால் ஃப்ரைடு நூடுல்ஸு, ஃப்ரைடு கார்லிக்ஸ் எல்லாம் போட்டு கோகனட் மில்கில் ஒரு சூப்பி நூடுல்ஸ். ஆத்தோ கடைன்னு இப்போ நிறையா இருக்குது சென்னையிலலாம், ஆத்தோ ரெசிபி வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, ஆனால் அதை விட டேஸ்டியாக இருக்கும் அது. நான் உங்களுக்கு ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது போதும், நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் அமெரிக்கன் சாப்ஸிக்கான எல்லா சாஸு நூடுல்ஸ் எல்லாம் ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம், கொஞ்சம் லைட்டாக நொறுக்கிக்கலாம் சரியா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சாஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சம் அப்படியே அதில் ஆட் பண்ணும். அப்புறம் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான் உங்களோட அமெரிக்கன் சாப்ஸி வெஜிடேரியன் வேர்ஷன் பர்ஃபெக்டாக ரெடி ஆச்சு. இது சோக்காக சோக்காக உள்ள நூடுல்ஸ் அப்படியே சாஃப்ட் ஆகும், கொஞ்சம் கிரன்ச்சியாக சைடில் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம சூப்பர் டேஸ்டி சூப்பர் கிரன்ச்சி அமெரிக்கன் சாப்ஸி பாருங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கும்போது இது எதுவும் பெரிய விஷயம்னு நினச்சிருப்போம், எவ்வளோ சிம்பிள்னு பார்த்துட்டிங்களா. இதே நீங்கள் நான் வெஜிடேரியன் வேர்ஷன் சிக்கன்லாம் போட்டிங்களா, இப்போது ஒரு ஆம்லெட்லாம் புல்சை போட்டு அது மேலே வச்சுருங்க, சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தி வேறு, நிறையா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. சூப்பர் டெலிஷியஸ் ஈஸி அமெரிக்கன் சாப்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.